நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த பாகலூர் ஜீவா நகரை சேர்ந்தவர் தான் மாதேஷ். இவருடைய மனைவிதான் நந்தினி, வயது 27. கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அசோக், வயது 28 என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. நாளடைவில் இது கள்ளக்காதலாக மாறியது. நந்தினி குடிப்பழக்கத்திற்கும் அடிமையானார். இருவரும் தனிமையில் உல்லாசமாகவும் இருந்து வந்தனர். சம்பவத்தன்று நந்தினி மது குடித்துவிட்டு கள்ளக்காதலுடன் ஜாலியாக இருந்துள்ளார். அப்போது அருகில் இருந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி தான் பெற்ற குழந்தைக்கும் மது கொடுத்துள்ளார். மேலும் குழந்தையை அடித்து உதைத்தார். இதில் வலி தாங்க முடியாமல் குழந்தையும் கதறி அழுதது. சிறிது நேரத்திலேயே போதை தலைக்கேறி மயங்கியது. இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். பின்னர் குழந்தையை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அங்கு அந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த குழந்தையை உறவினர்கள் வீட்டுக்கு அழைத்தும் சென்றனர். குழந்தைக்கு மது கொடுத்த விவகாரம் தொடர்பாக ஓசூர் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் இது தொடர்பாக நந்தினியின் கள்ளக்காதலான அசோக்கையும் போலீசார் கைதும் செய்தனர். நந்தினியிடம் போலீசார் தொடர்ந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி.